அதாவது வந்து ஒரு மனிதன் எந்த சூழலில் தவறு செய்கிறாங்க அப்படின்றத உண்மையிலே பார்த்து தான் அந்த தவறுகளுக்குண்டான தண்டனைகளோ நிவாரணங்களோ கொடுக்கணும். அதனால் நிர்வாணத்தை விற்கிறோம் ஆடை வாங்குவதற்காக என்றார் நா காமராசன் ஐயா அவர்கள். அதனால் கலியுக பாஞ்சாலி அப்படின்ற தலைப்பில் நான் ஒரு கவிதை எழுதினேன். பாரத தேசத்தில் பாவத்தின் சம்பளமாய் பரத்தையாய் பிறந்திட்ட பாஞ்சாலி நான். பாரத தேசத்தில் பாவத்தின் சம்பளமாய் பரத்தையாய் பிறந்திட்ட பாஞ்சாலி நான். கற்பனையில் மிதந்து வரும் கனவுலக கனவான்களுக்கு கார்குழல் கண்ணகி நான். கற்பனையில் மிதந்து வரும் கனவுலக கனவான்களுக்கு கார்குழல் கண்ணகி நான். மின்னலன வந்து மின்மினியாய் மறையும் இடுக்கான காளையர்க்கு மோகனமான மாதவி நான். மீசை முளைக்காத கோவலனுக்கும் மீசை முளைக்காத கோவலனுக்கும் ஆசை நரைக்காத ஐயாவுக்கும் அருந்ததி நட்சத்திரம் நான். நான் மானத்தை இழந்தவளாம். தமிழர் அடகு வைத்த தன்மானம் என் தலையணையா இருக்கையிலே நான் எப்படி டேஸ் 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 ஏங்கி ஏடெடுத்து என் வரவை பார்த்திட்டால் ஏங்கி ஏடெடுத்து என் வரவை பார்த்திட்டால் எல்லா ஆண்மகனும் துஷ்யந்தனே. பாண்டவரின் பாண்டவர்கள் ஐவரின் மனைவிக்கு பெயர் பத்தினி என்றால் பாண்டவர் ஐவர்களின் மனைவிக்கு பத்தினி என்று பெயர் என்றால் கௌரவர் நூறுவரை கை கொண்ட நானும் கலியுக பாஞ்சாலியே அப்படின்னு எழுதுவேன். வணக்கம்.